We watched the film too late, and it was a very pure film. It was very close to life. We moved by the film, by the subject, and the acting was very good. காவல்துறை பெண் ஊழியர்களினுடைய அன்றாட சிக்கல்கள் என்னங்கிறத ஆணி அறிஞ்ச மாதிரி பேசுது. மிக மிக அவசரம்ங்கிற தலைப்பிலே அதனுடைய கதையும் இருக்கு. படம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக அத்தனை பேருமே வந்து கிளாப்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாரு சுரேஷ் காமாட்சி அவர்கள். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கையில் ஒரு பெயிண்ட் டப்பாவோட ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க. ரவிவர்மா மாதிரி ஓவியம் வரைய போகிறான்னு பார்த்துக்கிருந்தா நரச்ச மண்டிக்கு டை அடிச்சுக்கி இருப்பாங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புவை நரைமுடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தடவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா முடி கருகருன்னு ஆகிடும். ஒரு முறை வாங்கி உபயோகித்து பாருங்கள். வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரைமுக நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சர்வம் தாளமயம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சர்வம் தாளமயம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த கதை ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு உண்டான ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஏதாவது ஒரு விளையாட்டுக்கு ஆசைப்படுவான். அதை அடையிறதுக்கான தகுதியோ வசதியோ அவனுக்கு இருக்காது. அவங்ககிட்ட ஆர்வம் மட்டும் இருக்கும். அந்த ஆர்வத்தை கண்டுபிடிச்ச ஒரு கோச்சு அவனை அதில் ஒரு பெரிய ஆளாக்கி அவனை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுவார். அப்படியான ஒரு கதையை தான் ஒரு மிருதங்க வாசிக்க ஆசைப்படுற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஆரம்பித்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை நம்மெல்லாம் விரும்பி பார்க்குறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னால் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு பாக்ஸிங்கோ அல்லது ஏதோ ஒரு விளையாட்டோ சம்மந்தமான படம்னா நம்ம விளையாட்டை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துருவோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு மிருதங்க வாசிக்கிற பையன் ஜெயிச்சானா தோத்தானா அப்படிங்கிற கதையை நம்மளை ரசிக்கும்படியாக எடுத்திருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கதாபாத்திர தேர்வு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக இருந்தாலும் இந்த கதையை தாங்கி பிடிச்சது நெடுமுடி வேணு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்புனால இந்த முழு படத்தையும் தாங்கி பிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்தில் அவரை ஃபஸ்ட்டு காமிக்கும் போதெல்லாம் அவர் சொந்த குரலில் பேசியிருக்காரு. மலையாளம் கலந்த தமிழில் பேசுகிறாரு. ஏன் இவரை போடுறதுக்கு யாராவது தமிழில் போட்டுக்கலாமே அப்படின்னு கூட நினைக்க தோணுச்சு. ஆனால் படம் போக போக இவர் வீட்டுக்கு வெளியில் கேட்டில் நின்று ஜிவி பிரகாஷ் கூட பேசுவார். அந்த சீனாக இருக்கட்டும், அப்புறம் மிருதங்கம் சொல்லி கொடுப்பாரு அந்த சீனாக இருக்கட்டும், அப்புறம் வினித் கூட ஒரு வாக்குவாதம் வரும் அந்த சீனாக இருக்கட்டும், எல்லா சீன்லேயுமே அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தார். ஒரு நம்பகத்தன்மையோடு இருந்தது அவர் மிருதங்கம் சொல்லி கொடுக்குற சீன்லாம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் படத்தில் ரியாலிட்டி ஷோலாம் வரும், டிவியில் இருக்கிற ரியாலிட்டி ஷோ. அந்த ரியாலிட்டி ஷோவில் கண்டவங்களை உட்கார வைக்காமல் அதில் ஜட்ஜஸாக வரக்கூடியவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சது ஒரு நல்ல நம்பகத்தன்மையை கொடுத்தது அந்த படம். படத்தில் இந்த செகண்ட் ஹாஃபில் தான் படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் ஹீரோ ஊரை விட்டு வெளியே போவார். அப்போ தான் படமே ஏதோ கதையை விட்டு வெளியே போன மாதிரி இருந்தது. மறுபடியும் படம் முடியும் போது கரெக்டாக முடிச்சிட்டாங்க படத்தை. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அந்த முதல் அரை மணி நேரமும் சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மானை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கச்சிதமான ஒரு இசையை அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு 7-8 படத்தை ரெடியாக வச்சுருக்கிறாரு அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இந்த 7-8 படத்து தயாரிப்பாளர்களும் ராஜீவ் மன்னனுக்கு நன்றியை சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தை வியாபார ரீதியாக இது எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும், நிச்சயமாக விமர்சன ரீதியாக இது ஒரு நல்ல பேரை வாங்கும் இந்த படம். இந்த விமர்சன ரீதியாவது இந்த படம் பேர் வாங்கிறதுனால அந்த 8 படங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படம் கவுந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, அடுத்து எவன் ஜிவி பிரகாஷ் படத்தை வாங்குறது, அதை எந்த தேட்டருக்காரன் படம் போடுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது. சாதாரணமாக ஏதாவது ஒரு ஹீரோவை வச்சு படம் தயாரித்தா தயாரிப்பாளர் கஷ்டமும் நஷ்டமும் படுறது சகஜமான விஷயந்தான். ஆனால் ஜிவி பிரகாஷை வச்சு படம் எடுத்த 8 ப்ரொடியூசருக்கும் ஒரே வகையான பிரச்சனை வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், வழக்கமாக இயக்குனர் பாலாவை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தான் நஷ்டம் அடைவாங்க. ஆனால் இயக்குனர் பாலா படத்தில் நடித்த ஜிவி பிரகாஷை வச்சு படம் எடுத்ததுனால இவங்க எல்லாருக்குமே வட்டி நஷ்டம். அது எப்படின்னா,
இவர் ஒரு 8 படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டாரு. 8 படத்துலேயும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நடிச்சு வச்சுட்டாரு ஜிவி பிரகாஷ். இந்த சமயத்தில் திடீர்னு பாலா கூப்பிட்டு அவருக்கு நாச்சியார் படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாரு ஜிவி பிரகாஷுக்கு. அவரும் இந்த 8 படத்தையும் கடப்பில் போட்டு அவர் படத்தில் நடிக்க போயிட்டார். பாலாவுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் மொட்டை அடிச்சிருந்தான்னா அவனை முடிய வளர்க்க சொல்வார், முடி வளர்த்து வச்சுருந்தானா அவன் மொட்டை அடித்து விட்ருவார். இதுதான் பாலாவுடைய பழக்கம். இவர் ஜிவி பிரகாஷ் அங்கே போய் நடிக்க போனவுடனே முந்தைய படங்களுடைய கண்டினியூட்டியை பற்றிலாம் கவலைப்படாமல் அவர் மண்டையை கோக்குமாக முடியை வெட்டி விட்டு பல்லை வந்து கருகாப்பல் மாதிரி ஆக்கி விட்டு முடிக்கு இந்த காரக்குழம்பு ஊற்றின மாதிரி ஒரு கலர் ஆக்கி விட்டு நடிக்க வச்சு 2 மாதம் நடிக்க வச்சார். 2 மாதம் கழித்து இவர் பழைய படங்களில் திரும்ப நடிக்க வரலன்னா இந்த முடி கண்டினியூட்டி எந்த படத்துக்குமே செட் ஆகலை, 8 படத்துக்குமே செட் ஆகலை. அதனால் இந்த 8 படமுமே மறுபடியும் 1 மாதம் தள்ளி போய் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் 3 மாதத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வட்டி கட்டியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்ல கேமரா ஒர்க்கு, நல்ல மியூசிக்கு. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/2 மணி நேரம் படத்துக்கு தேவையாக இருந்தாலும் கதையை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர மாதிரி இருந்தது. அந்த ஏரியாவை கொஞ்சம் சரி பண்ணி ஹீரோயின் கேரக்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை ஒரு முழுமையான படம்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படத்தை நிச்சயமாக 1 முறை பார்க்கலாம்.